ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கிற மாதிரி ஒரு குழம்பு வகை தாங்க பார்க்க போகிறோம். உருண்டை மோர்க்குழம்பு, போண்டா மோர்க்குழம்பு, உருண்டை மோர்க்குழம்பு, எப்படி வேணாலும் இதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். இது வந்து யூஸ்வலாக கல்யாண வீடுகளில் பரிமாறுவாங்க, அந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். துவரம்பருப்போ கடலைப்பருப்போ ஊற வச்சு அரைச்சி நம்ம பொறிக்க போகிறதில்ல, வேறு மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல துருவன தேங்காய் அரை கப் எடுத்துருக்கு ஒரு மிக்சி ஜாரில். இந்த தேங்காய் கூடவே நம்ம காஞ்ச மிளகாய், நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இந்த சீரகத்தையும் சேர்த்துட்டு, துவரம்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன், தண்ணி ஊற்றி கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்தேன். இந்த துவரம்பருப்பையும் தண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் கொடியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த துவரம்பருப்பு ஊற வைக்கும் போதே கடலைப்பருப்பையும் 2 ஸ்பூன் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 குத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு பவுலையும் கடலைப்பருப்பு ஒரு பவுலையும் ஒரு மணி நேரம் முன்னாடியே கழுவி ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நேரம் ஆகாக திக்காக துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சதுனால அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த குழம்புக்கு தயிர், மோர் சிலுப்பணும் இல்லையா, மோர் குழம்புக்கு தயிரை எடுத்து சிலுப்பிக்கோங்க. இது 150 ml தயிர் இருக்குது, ஒரு நாள் முன்னாடி தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்கவும் வேண்டாம், ரொம்ப புளிக்காமையும் இருக்க வேண்டாம், அளவான புளிப்பில் இந்த தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து மிக்சியோட விப்பர் மோடில் ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு இந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தயிர் மோரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மோர்க்குழம்பு நல்லாயிருக்கும். தயிராக எடுத்துட்டோம் அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கும், அங்கங்கே திரி திரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கூடயே நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 கொதி வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த உருண்டை குழம்புக்கான உருண்டையை செய்யறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு கடலை மாவு. இப்போ இந்த கடலை மாவு நம்ம ரெடி பண்ணுறது கூடவே எண்ணெயும் ஒரு அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. 2 பவுலில் கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாக நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பவுலில் 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு, கூடையே கொஞ்சமாக உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, இது கூட ஊற வைக்க சொல்லியிருந்த இல்லையா கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அதையும் தண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் 2 1/2 இன்ச் இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா கல்லில் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியிருக்கேன். இதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம், கடலை மாவு அரிசி மாவு கூட. இப்போ இந்த மாவுலையே கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இது வந்து வெள்ளரி விதை, நீங்கள் தர்பூசணி விதை கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதுக்கு கூட பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டோம் அப்படின்னா வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாவுலையே கருவேப்பிலை இலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 2 பவுல் இல்லைனா 2 டம்ளர் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அரிசி மாவு, இதுதாங்க மாவுக்கான ரேஷியோ. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை, சூடான எண்ணெயை இந்த மாவில் ஊற்றிக்கோங்க. இந்த மாவில் ஊற்றும்போது இந்த மாதிரி நுரைச்சி வரணும், ஸோ அந்தளவுக்கு சூடு இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறமா இந்த மாவை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் நம்ம கைப்பொருட்களை சூடு வந்ததுக்கப்புறமா கையில் நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், கடலை மாவு ரொம்ப தண்ணி இழுக்காது. ஸோ தெளித்த மாதிரி நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே அரிசி மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து கிள்ளி போட்டால் அப்படின்னா விழுகணும் கையிலிருந்து, இந்த அளவுக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா இல்லைன்னா இந்த உருண்டை வந்து எண்ணெய் குடிச்சிரும். அந்த அடுப்பில் நான் வந்து குழம்பு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த அடுப்பில் போண்டா பொரிக்க போகிறோம்.
இந்த உருண்டைகளை ரெடி பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம தூள் பக்கோடெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த போண்டாவை மாவை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஸோ நான் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த மாவை கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி விட்டு இந்த போண்டாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மோர் குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு வீட்டுக்களவுக்காக நான் வந்து இந்த உருண்டையெல்லாம் பொரிச்சிட்டேன். மறுபடியும் அதே சூடான எண்ணெயிலேயே அடுத்த ஈடு நாம் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஈடும் நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து அந்த அடுப்பில் முதல்ல மோர் குழம்பு வச்சுருந்தேன், இப்போ இந்த அடுப்புக்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சின்னதாக ஒரு கடாயில் சூடு பண்ணியிருக்கேன். இந்த கடுகு பொரி எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியுது. கடுகு பொரியும் போது நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்து தாளிச்சுக்கலாம். எங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கூட தாளிச்சுக்கலாம். நான் வந்து அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்தனால தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இந்த வாசமும் ரொம்ப நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்க ஒரு தடவை. இப்போது இதை தாளித்ததை சேர்த்து இந்த மோர் குழம்பை நம்ம உரமாக வச்சிடலாம். மீதி இருக்கிற இந்த உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மாவையும் பொரித்து உருண்டையாக பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து இந்த உருண்டைகளை எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி ஒன்றும் ஆவியில் வேக வைப்போம், இல்லைனா எண்ணெயில் பொரித்து போண்டா செய்வோம். இது வந்து கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த போண்டா. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்களேன், ஈவினிங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கடைசி ஈடும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு போண்டாலாம். இப்போது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதியானத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் மோர் குழம்பு எடுத்து ஊற்றியிருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இந்த சூடான குழம்புல நம்ம சுட்டு வச்சிருக்கிற உருண்டைகள் சேர்த்து நம்ம ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த போண்டா வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. அந்த குழம்பெல்லாம் அந்த போண்டா இழுத்துருக்கும் இல்லையா, ஸோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்கிற இந்த போண்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நான் மீதி இருக்கிற குழம்புல நைட்டு சாதத்துக்கு எடுத்துக்குவேன். அந்த அந்த டைமில் வந்து லைட்டாக அந்த மோர் குழம்பை சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த போண்டாவை சேர்த்துக்குவேன். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடு ஆறிச்சுன்னா லைட்டாக குழம்பு சூடு பண்ணிவிட்டு போண்டா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த போண்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஈவினிங் ஆனால் கூட ஒன்றும் ஆகாதுங்க, ஒரு நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. Thank you for watching.